வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஇ சேனல். வைகைபிஎல் வடிவேலு காமெடியில் கலகிட்டு இருந்து இப்போ மாமன்னன் படம் மூலமாக ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் நம்மளை வியக்க வச்சார். இப்போ வடிவேலு மாமன்னன் படத்தில் வந்த கேரக்டர் மாதிரியே இன்னொரு படத்தில் நடிக்க போகிறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் உலகநாயகனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலோட ப்ரொடக்ஷனில் தான் வரப்போகுது. மாமன்னன் படத்தில் வடிவேலோட ஆக்டிங்கை பிடிச்சி போய் கமல்ஹாசன் வடிவேலை அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி கேரக்டரில் நடிக்க வைக்க போகிறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. காமெடி மட்டுமே பண்ணிட்டு இருந்த வடிவேலு மாமன்னன் படம் மூலமாக ஒரு சிறந்த நடிகர்னு நிரூபிச்சு காட்டினாரு. இந்த ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷனில் வரப்போற படமும் ஒரு ஸ்ட்ராங்கான அரசியலை பேசும்னு நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷனில் வடிவேலு ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு மூவியில் நடிச்சா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மாமன்னன் படத்தில் வடிவேலோட கேரக்டர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம விஇ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.